யார் இந்த பெண்? எதற்காக இங்கே வந்திருக்கிறார்? அதை தங்களிடம் மட்டும்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறார். சரி, அவளை வரச் சொல். உத்தரவு அண்ணா. யாரம்மா நீ? எதற்காக இங்கே வந்திருக்கிறாய்? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னை யார் யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். ஒரு புறாவுக்காக தன் உடலே தந்த சிறி மகனை பற்றி அறிவாயா? ஒரு பசுவன் கஞ்சிய தேர்காலில் இட்டுக் கொண்ட தன் மகனை அதே தேர்காலில் இட்டுக் கொண்டான் மனுநீதி சோழன், அவனையும் பற்றி அறிவாயா? இத்தகைய சோழ மன்னர்கள் வாழ்ந்த பூம்புகார் எனது ஊர். அவ்வூரில் வாழ்ந்த பெருமணிகள் மாசாத்து வாங்க மருமகள் தான். என் பெயர் கண்ணனி. மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் உம்மரசு கொட்டி உச்சங்க வளர்த்து முத்தமிழ் காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையில் பெருமதனை மூழியாக்கும் அந்த மன்னவனை. கல்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதி நிலக்கரம் வரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பேர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி அல்ல அல்ல, மல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதுவாகும் நான் உலகில் என்ற தெய்வத்தை சாவுபடுகொழ தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே எண்ணிப்பார், கொல் மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு உடனே முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டதற்கு மருந்துகளுக்கு மதிப்பு தராமல் அவசரமாக தீர்ப்பு வேண்டியதே. இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? உமக்கு பேராரம்தான் உங்க என்ன? கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோபுரம் தேவியின் சிலம்பு. கோபுரம் தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவி அவள் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்ன? நீயா நம்புவதற்கு? உன்னையா நம்ப சொல்கிறார்கள்? மீது வழக்குரைக்க வந்தவன் நான். குற்றவாளி நீ? என் மன்னரையா குற்றவாளி என்று கூறுகிறாய்? நான் குற்றவாளியா? ஆம் நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உள்கையில் இல்லை. இதோ என்கிறார்கள் பெருமன்மை பெரியோர்கள், இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆற்றோர்களே, பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோபுரம் தேவின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மன்னகம் அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு, அதற்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. வழக்குக்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் மனவாளம் இருக்காங்க. மாபாவிகள் அவரை கொஞ்சம் குவித்து விட்டீர்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றம் ஒன்றும் நான் ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர என் அத்தாவை கேட்டிருந்தால் நீதி வழவா நெடுஞ்செழி என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே. என் அத்தாவை மீண்டும் தங்கியிருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? இருந்த போது என் கணவனை எழுப்பி தருவீங்களா? வெட்டுண்ட தலைவே ஒட்டி தருவீங்களா? முடியாத உங்களால். ஆனால் ஒன்று, உயிர் போட்டதால் தூங்கிய அத்தாரன் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். பாண்டியா, உன் மனைவியின் பழசிலமில் உள்ள பரந்தல் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள். அது உன் கொட்டை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்க பரந்தல். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? நீ இப்படி கொடு, இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மன்னா, மாபாவம் புரிந்தோனுக்கு செய்வானதற்காக
தேவையில்லை. பத்தினி தெய்வம் கண்ணகிக்கும் நம் வீர வணக்கம். வாழ்க நம் தமிழர் பண்பாடு.